பாத்தியா 1000 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்துரும். அண்ணா நல்லா குடுத்தீங்கண்ணா. மே மாசம் வந்தீங்க, ரெண்டுமே போயிருச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அந்தா இந்தான்னு இழுத்து கடைசியில குடுக்கலன்னு முடிவு கொண்டீங்க. அப்பயும் எல்லாரும் குடுக்குறீங்களா, என்ன பண்றீங்க? இவங்க உங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க இஷ்டப்படி யாருக்குமே அது கிடைக்காதாட்டுக்குப்பா. தகுதி வாய்ந்தவங்களுக்கு நாங்க கொடுத்துருவாங்க. தகுதி சொல்லிட்டாங்களாக்கு. அட சொல்லிருக்காங்க, அதை கேட்டனா நீயே சிரிப்ப. இதுக்கு நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவேன். அட வள்ளினா, அவ்வளவு மோசமாவா இருக்குது. அவ்வளவு மோசமெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் யாரு என்னென்ன தகுதி அடிப்படையில கொடுக்கணுமோ அந்த இத லிஸ்ட சொல்லிருக்காப்ல. அந்த லிஸ்ட்ல தானே மேட்டர் இருக்கு. என்னன்னா எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அவங்களுக்கான உரிமை தொகையை அந்த 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நீங்க கொடுத்துருக்க லிஸ்ட்ல என்ன சொல்றீங்க? அந்த முதியோர் உதவி தொகை வாங்குறாங்கல்ல. ஆமாங்க. ஆமா, அவங்க வந்து பல கோடி ரூபாய் உதவி தொகை வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படியே லாரே கொண்டு கொட்டுறாங்க பாரு. அந்த 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடையாதான். நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது போய் சேரணுங்கிறது தலைவரோட முடிவு. புத்தனை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால சொன்னீங்க. ஆமா, அது என்ன தகுதி வாங்கினவங்களுக்கு மட்டும்? அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க ஓட்டு வாங்கிருக்கலாம்ல. ஏ, அது அப்படி கிடையாதுப்பா. நாங்க வந்து எலெக்ஷன்ல நின்னோம், தகுதி எங்களுக்கு இருந்தா ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம், ஓட்டு போட்டீங்க, ஜெயிச்சோம். பொய் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்கண்ணே. இப்ப இதை ஏன் குடுக்கறாங்கன்றதையும் நம்ம யோசிச்சு பாக்கணும். எதுக்கு? என்னன்னா 24 எலெக்ஷன் வருதுல்ல. ஆமா, அப்ப வந்து ஜனங்களை ஏமாத்தணும்ல, ஏமாத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கியே தீரணும்ல. அதுக்காக தான் இப்ப இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் எல்லாருக்கும் கொடுக்காம இவங்க ஆட்களுக்கு மட்டும் கொடுத்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோம் சொல்ற மாதிரி செய்ய போறாங்க. எப்ப செய்யறங்க இதெல்லாம் முக்கியம் இல்ல, எப்படி செய்யறவங்க இதான் முக்கியம். அதான் நீங்க தான் நல்லா செஞ்சிருக்கீங்களா, எப்படி செய்யறீங்கன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பா ஒண்ணும் இல்லப்பா, 5 ஏக்கரா நஞ்ச நிலம் இருக்க கூடாதான், இருந்ததுன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க. இப்படி பார்த்தா இப்ப நம்ம ஊர்ல யாருக்குன்னா வாங்குவாங்க? ஒரு இதா ஃபில்டர் பண்றாங்கப்பா. ஆமா, இது இல்லன்னா இது இதுல லாக் பண்ணணும், இதுல இல்லைன்னா இன்னொன்னு லாக் பண்ணும் பண்றாங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த காரு இதெல்லாம் வீட்டுல இருக்க கூடாதான். இந்த டீ போர்டு ஓட்டுறாங்கல்ல டிராவல்ஸ் வண்டி, அவங்களே ஏதோ அங்க இங்க கடன் உடனே வாங்கி இன்சில் அமௌண்ட் கட்டி இஎம்ஐக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. மாசம் மாசம் தவணை கட்டலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தானே. ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன ஆயிர போகுது? அது அதுதான் அப்படிலாம் இல்லப்பா. இப்ப வண்டியோட மதிப்புன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த வறுமை கோட்டுக்கு மேல வந்துருது இல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொடுக்க கூடாதுன்னு வந்துட்டு தலைவர் முடிவு பண்ணிருக்காப்ல. எல்லாம் இப்ப வந்து நீங்க முடிவு பண்ணுங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். எல்லாருக்கும் குடுக்கறேன்னு சொல்லிட்டு, அதாவது பா சும்மா நார்மலா எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லிருந்தா பரவாயில்ல. நீங்க அதுக்கு பேசின பேச்சு எல்லாம் இருக்குது பாருங்க. பெரிய இது வந்து சமூக புரட்சியை ஏற்படுத்த போற திட்டம். இது மகளிருக்கான உரிமை தொகை, அவங்களோட உரிமை, இது அவங்களோட உரிமையை நாங்க கொடுப்போம். அப்ப இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து உரிமை கிடையாதா? என்ன தேவையோ அது மட்டும் தான். அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றாங்க. இப்ப 2,50,000 மாசம் எவ்வளவு வருது? 20,000 தான் வருது. அந்த வருமானமே இருக்க கூடாதுன்னு நிறுத்துறாங்க இவங்க. அதெல்லாம் 20,000 கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அன்னன்னைக்கு சாப்பிடறதுக்கு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தெரியாம கேக்குறேன், டிவி ஒன்று கொடுத்தீங்கண்ணா, அப்போ மட்டும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் டிவி கொடுத்தீங்கல்ல, அது ஏன் என்னங்கிறது ஜனங்களுக்கு நல்லா தெரியும். என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரிசி அட்டை வச்சுருந்தாங்கல்ல அவங்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்தோம். அப்புறம் வந்துட்டு ஸ்கீம் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சோடனே எல்லா ரேஷன் கார்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே கொடுத்தோம். ஏன்னா இப்போயே நான் என்ன கேட்குறேன், அரிசி கார்டை வச்சிருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதானே, அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லி தானே நீங்கள் இலவசமாக அரிசியே கொடுக்குது கவர்மெண்ட். அப்போ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது? இப்போ புதுசாக வந்துட்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்ப்பா. ஏன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், சொல்லும் போது 5 வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப 2.5 வருஷம் கொடுக்காம ஒப்பேத்திட்டீங்க. இப்ப கொடுக்க போற மீதி இதுலயும் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி கொடுக்காம இப்படி வந்து குறைச்சு குறைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் எங்களால கொடுக்க முடியலங்க, நிதி இல்லைங்க, எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு உண்மையை ஒத்துக்கிட்டு கொடுங்க. அதை விட்டு விட்டு நாங்க சொன்னதை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம்?